இதே ஃப்ரேம் ஒர்க் வந்து திருக்குறளில் இருந்து ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க கிளியரா வந்து நம்ம கூகுள்லயே நான் இப்ப அரண் திருக்குறள் போட்டோம்னா வந்தக்கூடிய கான்டென்ட்ஸ் தான் இது. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள்ல ஒரே ஒரு குறள், அதாவது ஒரே ஒரு சாப்டர் ஆர் ஒரே ஒரு ஐடியா பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கிட்டா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியோட அதுக்கான ஒரு பெரிய பதிலா ஆராய்ச்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 800,000 கோடி அளவுக்கான ஒரு மதிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து எப்படி அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்ப்போம். அகத்தாருக்கு தேவையான எல்லா பொருட்களை உடையதாய் அழிவெடுத்து உதவி காக்கும் நல்ல காவல் மரவர்களையும் கொண்டதாய் விளங்குவதே அரண். சஸ்டைனபிள் அண்ட் செக்யூரபிள் பிசினஸஸ் தான் வந்து நம்ம அதை ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அதோடைய முக்கியமான கருத்து. பற்றக்கரிய தரன், டிஃபிகல்ட் ஃபார் அதர்ஸ் டு காப்பி த பிசினஸ். இந்த பிசினஸ் ஒன்று இருக்குன்னா அதை மற்றவர்களால் ஈஸியாக காப்பி அடிக்க முடியாதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. சூழ்ந்த நேற்றும் திடீரென தாக்கியும் மஞ்சனையால் உள்ளுறுப்போரை வசப்படுத்தியும் பகைவரால் கைப்பற்ற இயலாத அருமை உடையதே அரண். அதாவது ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கணும். இப்போ வீக்கான ஒரு ஃபவுண்டேஷன்ங்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு போற மாதிரியும் அது இருக்கக்கூடாது. முக்கியமான ரெண்டு குறள் மட்டும் நான் எடுத்து ஷேர் பண்றேன். ஆற்றுபவருக்கும் அரண் பொருள், அஞ்சு போற்றுபவருக்கும் பொருள் அப்படின்னு இருக்கு. ஆற்றலாக யாருக்கும் அஞ்சாமல் செயல்படுவதற்கு மதில் வேண்டும். நம்ம வந்து ஒரு பிசினஸை நம்ம ஃப்ரீயா வந்து ஒரு பவர்ஃபுல்லாக எடுத்துன்னு போறதுக்கான ஒரு கம்ஃபர்ட்ஸ் அண்ட் பவர் நமக்கு கிரியேட் பண்றதுக்கான ஒரு செக்யூரிட்டியாகவும் அந்த பிஸ்னஸ் இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்கான முதலாகவும் ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரியும் அந்த பிஸ்னஸ் வந்து கொண்டு. திருக்குறளை சொல்லக்கூடிய இந்த கருத்தை மையமாக வச்சு தான் வந்து வாரன் பஃபட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிட காடும் உடையதரும். சுற்றி தண்ணி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மணல் போன்ற அமைப்பு காடுங்களுக்குள்ள ஓடி வந்து தப்பிக்க பார்ப்பாங்க, இல்லை பதுங்க பார்ப்பாங்க. மலை போன்ற இடங்களில் வந்து துப்பாக்கி வச்சோ இல்லை அம்பு வச்சோ சுட பார்ப்பாங்க, ஏன்னா டக்குனு ஒரு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இருக்கு. பட் இதுல அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த குறள்ல வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஒரு அரண் அமைப்புல வந்து இயற்கையாகவே வந்து நமக்கு அரண் அமைக்க வேண்டும்ங்கிறது வந்து உணர்த்தும்படியான கருத்தை வந்து இங்க இருக்கு. இப்ப சங்க காலங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்பே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கடல் சார்ந்த மக்கள், மலை சார்ந்த மக்கள், வயலும் வயல் சார்ந்த இடமும், நிலமும் நிலம் சார்ந்த இடமும், மணலும் மலம் சார்ந்த இடமும் மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த மக்கள் வந்து அந்த அடாப்டேஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு அரணாகவும் வந்து ஒரு பயன்படுத்தி இருக்காங்க. இதை மையமா வச்சு வந்து இயற்கையே தன்னை அரண் போன்ற அமைப்புல வந்து மனிதர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை வந்து முன்வைக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப கோயில்கள் போன்ற அமைப்பு எடுத்தீங்கன்னா கூட கோயிலுக்குள்ள நம்ம நேரடியா உள்ள போயிட முடியாது. அதாவது உள்ள போக இன்னைக்கு போயிட்டு இருக்கோம், பட் ஆக்சுவலா போக கூடாதுங்கிற மாதிரி இருந்து அதுல ரெண்டு பேர் காவலாளிகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்மள ஒரு செக்யூரிட்டி வந்து இன்னைக்கு இதே வந்து இப்போ மாடர்ன் ஆபீசஸ்லயே வந்து இதே கான்செப்டை காப்பி பண்ணிருக்க மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டு, அதுக்கப்புறம் அதுக்கு இப்போ ஆட்டோமேஷன் செக்யூரிட்டிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் அண்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஹெட், அதுக்கு ஒரு மேனேஜருங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டெம்பிள் அவருடைய இதுலேருந்து கூட இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே சொல்லக்கூடிய அரண் தான் இது. நம்மளையே நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களும் தான் கோவிட்ல வந்து இப்போ மாஸ்க் போடுறது அது மாதிரிலாம் இருக்கு. பார்த்தோம்னா ப்ரொடக்ஷனுங்கிறது அவசியமானது. சைக்கிள் கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சாதான் வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் சக்சஸ்ஃபுல்லாக இல்லை ஃபெயிலியராங்கிறது டிசிஷன் பண்ண முடியும். வளர்ந்துட்டே வராங்க, டக்குன்னு வந்து ஃபெயிலியர் ஆகலாம் இல்லை ட்ராப் ஆகலாம். லாங் ஸ்டாண்டிங்கான சக்சஸ்ஃபுல்லான பர்சன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 90 இயர்ஸ்ல வந்து வாரன் பஃபட்ங்கிற ஒரு இருக்காரு. ஸோ இவருடைய கான்செப்டை மையமாக வச்சோம் 50 இயர்ஸ்லேயே வந்து இவர் இப்போ வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனில் வந்தாலுமே அடுத்த ஒரு 50 இயர்ஸ் வந்து அதே லிஸ்ட்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்காரு. மிச்சவங்களாம் வந்து இப்போ மேபி வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற கேட்டகரிஸ்ல தான் இருக்காங்க. இவருடைய மெயின் கான்செப்ட் வந்து மோட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம திருவள்ளுவர் சொன்ன கான்செப்ட் தான். இது வந்து ஆதிகாலத்து பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். பொருட்பாலே வந்து ரொம்ப அதிகமான சாப்டர்ஸ் தான் இருக்கும். அதுல அரண் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சாப்டரும் மோட் அப்படிங்கிற கான்செப்ட் இவர் பயன்படுத்திங்கிறது வந்து ரொம்ப ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். பிஸ்னஸை ப்ரொடெக்ஷனும் பண்ணணும், அதே மாதிரி அதை லாங் ஸ்டாண்டிங்க்கு ஹெல்பிங்கும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து மோட் அப்படிங்கிறது வாரன் பஃபட் அப்படிங்கிறவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேஸ்டில் டீப் மோட் அப்படிங்கிறது, அதாவது ஓல்டன் டேஸில் வந்து நம்ம அரண்மனைகள் அப்புறம் வந்து கோட்டைகள்லாம் இருக்குமோ அதில் வெளியில் ஒரு தண்ணிகள் விட்டு அதில் முதல்கள் மாதிரி விலங்கினங்களும் விடும்போது வேற சில பகைவர்கள் வந்து அந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாத மாதிரி இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கோட்டைகளை தான் வந்து ஒரு மோட் அப்படிங்கிறத வந்து பிஸ்னஸ்க்காக எடுத்திருக்காரு. நடுவில் வந்து உங்களுக்கு கேசல்னால் அதில் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட்ஸோ இல்லை வேல்யூபிளான சர்வீசஸோ ஜென்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குன்னா அதை வந்து மற்ற காம்படிட்டர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக அதை கேப்சர் பண்ண முடியாது
முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனிஸ் மாதிரி இருக்கிறத தான் வந்து இவர் தேர்ந்தெடுக்கிறாரு. எக்கனாமிக் மோட்ஸ்ல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸ்ல வந்து நம்ம ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், லைசன்ஸ், ஐபி, அதாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் பிராண்ட், ஸ்ட்ராங் பிராண்டுங்கிறது வந்து உங்களுக்கு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பிராண்ட்ஸ், அதாவது எய்டட் ரிலேட்டடான இது பாத்தீங்கன்னா ஜென்ரல் சர்டிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அக்ரிமெண்ட்ஸ். இப்போ ஒரு ரெண்டு பார்ட்டிஸ் கூட நம்ம டீல் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும்போது நமக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் இவரால் நிறுத்த முடியுது. இப்போ இவருக்கு அடுத்த தலைமுறைகள் அடுத்த தலைமுறையில் இந்த பிசினஸஸ் வந்து இவருடைய பிசினஸ் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணியிருக்காரு. இதே ஃப்ரேம் ஒர்க் வந்து திருக்குறளில் இருந்து ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க கிளியரா வந்து நம்ம கூகுள்லேயே இப்போ அரண் திருக்குறள் போட்டோம்னே வந்தக்கூடிய கான்டென்ட்.